ஹலோ கைஸ் வெல்கம் டு பெட்ஸ் கேரிங் மத்த. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து கலர் குஞ்சு வாங்கல அகமதன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால மொத்தமா ஒரு வீடியோ எடுத்து வச்சிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பப்போ வர முடியாது, அதனால மொத்தமா வீடியோ எடுத்துலாம் பிளான் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோழி குஞ்சை பார்த்துடலாம். கலர் கோழி குஞ்சு அகமதனை வாங்கியிருக்காங்க. என்கிட்ட சர்ப்ரைஸாக சொன்னாங்க, டே வீடியோ போடுவோம்டான்னு. எது கலர் கோழி குஞ்சு நான் நக்கலாக பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் கலர் கொஞ்சம் காமிச்சாங்க, ஷாக் ஆகிட்டேன். அதனால தான் வீடியோ போடலான்ச்சேன். இந்த கோழி குஞ்சை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோழி குஞ்சை நம்ம எப்படி வளர்க்குறதா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், இது அப்டேட் கொஞ்சம் போடலாமே, அப்படி பார்ட் டூ அப்படி போடலாம்னு நினச்சேன், பார்ட் த்ரீ அப்படி போடலான்னு நினச்சேன். இப்போ கொக்கோ கோலா கலர் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கே கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு. கொக்கோ கோலா கலர் நான் 30 கோழி குஞ்சு வளர்த்தேனே, இதில் கொக்கோ கோலா கலர் இல்லைன்னு பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, கொக்கோ கோலா கலர். நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கலர் கோழி குஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, கொக்கோ கோலா கலர் வச்சுருந்தீங்கன்னா சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொக்கோ கோலா கலர் வச்சுருக்கோம் ப்ரோன்னு, ப்ரௌன் கலர். ஓகே, அடுத்து நம்ம எல்லோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், ஷேடிஸாக காலை காலை கடிக்குதுங்க, எதுக்குன்னே தெரில. பர்பிள் அப்புறம் ரெட்டு இருக்குது. இது நம்ம வந்து எப்போவும் போல தான், நீங்கள் சாப்பாடு வந்து பொட்டுக்களை கொடுங்க. இப்போ வந்து அகமதன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் இப்போ ஒரு 5 நாள் தொடர்ந்து பொட்டுக்களை 3 வேளைக்கு கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் 3 வேளைக்கு நீங்கள் அப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க மேம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த 5 நாள் கொடுக்குறீங்கன்னா, அடுத்த 2 நாள் நீங்கள் வந்து கம்பு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும், கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். என்னதுன்னா, நீங்கள் வந்து கோழிக்கு வந்து நீங்கள் ஒரு 9 மணிக்கு சாப்பாடு வைக்கிறீங்க, காலையில் 9 மணிக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னா, அடுத்து 10 மணிக்கு நீங்கள் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மதியானம் நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. அப்போ அடுத்தது 9 மணிக்கு வச்சுட்டீங்க அடுத்த நாளும், அப்போ நீங்கள் அது அடுத்ததுக்கு 10 மணிக்கு வைக்கலைன்னா அதுக்கு நீங்கள் சாப்பாடு பத்தாது. நீங்கள் அதே மாதிரி தினம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது அப்படி இறக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, அதான் அந்த கேஸ் அந்த சின்ன டிப்ஸ். நான் கொடுக்குற நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து நான் சொல்கிற நேரத்தில் மட்டும் நீங்கள் சாப்பாடு கொடுக்க. இப்போ நான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டேன் ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மேம் ஒரு நாள் ஃபுல்லாக அது பட்டியாக போட்டுருங்க கேஸ். என்ன ப்ரோ அப்படி என்ன ப்ரோ அப்படி சொல்லிக்கிறீங்க நீங்கள், ஆமாம் வெளியேனா விடாதீங்க. ஒரு நாள் ஒரு கப்பில் இங்கே தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டிப்ஸ் தான் அது. ஒரு நாள் ஃபுல்லாக அதை பட்டினியாக விட்டுருங்க. அப்புறம் அடுத்த நாள் நான் சொல்கிற மாதிரி வைங்க, காலையில் 10 மணிக்கு ஒரு தக்கா வைங்க, அடுத்து 2 மணிக்கு ஒரு தக்கா வைங்க, அடுத்து 8 மணிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது நீங்கள் வந்து தண்ணி வச்சுருங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். 8 மணிக்கு வேணாம், ஒரு 6:30 போல் வந்து நைட் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடும். நீங்கள் அப்படி வந்து முதல்ல நான் சொல்கிற மாதிரி செஞ்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பட்டியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது உங்கள் இதுமாக அது கொண்டு வந்துடணும். அதான் அந்த பெரிய டிப்ஸே, நானும் அப்படி தான் வளர்த்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வெளியே விட போகிறோம். என்னதுன்னா, கோழி குஞ்சுக்கு வந்து நம்ம 3 நேரம் சாப்பாடு போடுறாங்க, அதுக்கு இவ்வளோ பத்தாது. அதனால நம்ம அதுக்கு மேயே தான் விடணும், வெளியில் கொண்டு வந்து மேயே விடணும். நம்ம மேயே விட்டுடலாமா, வாங்க நம்ம மெதுவில் தான் வரணும். கொக்கோ கோலா எவ்வளோ சோம்பேறியாக இருக்குது. இப்போ அது வந்து வெயிலில் ஒரு நாள் உடல், அதனால தான் இருக்கீங்க. இப்போ அது வெயிலில் விடணும், என்ன பண்ணுங்க. ஓகே, நம்ம மேலே விடுவோம், என்ன பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, 1 கிலோ இறங்கிடுச்சு, இன்னொன்று வலிக்கு வலிக்கு தான் விடுங்க. கொக்கோ கோலா அவ்வளோவா இறங்கான்னு நினைக்கிங்க, ஏன்னா கொஞ்சம் சோம்பேறி அதே தண்ணி விட்டுலாம். இவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. ஓகே, நம்ம வெளியே விட்டுலாம், நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணேன். இப்போ அது மேயும் பாருங்களேன், ஒன்று ஓரம் வச்சுட்டு அது மேயும். இந்த சாப்பிடுறது பார்த்தீங்களா, வைக்கோல் அது மாதிரி சாப்பிடுங்க. இப்போ அதனால அதுக்கு கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் ஏறும், அது கொஞ்சம் பசிக்காது. அதனால தான் நான் வந்து இப்படி பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கலர் குஞ்சு கண்டிப்பாக ஒரு 10 பண்ணிங்கன்னா அதில் 8 மிஞ்சும் கரெக்டாக, உங்களுக்கு 8 மிஞ்சும் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே கைஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.